லிசனர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். போன வாரம் பார்த்தீங்கன்னா டைட்டன் வாட்சை பற்றி பேசியிருப்போம், அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிஷ் பற்றி சொல்கிறேன் அண்ணா. சரி, அவ்வளோ பெரிய பிஸ்னஸை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், டைட்டன் எப்படி வந்துச்சு, அது எவ்வளோ பெருசாக ஆக்கிரமிச்சு எல்லா எல்லா இதையுமே அப்படின்றதெல்லாம் நிறைய தெரிஞ்சுட்டோம். இதாவது தனிஷை பற்றி சொல்கிறேன் அதை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சொல்லுங்கண்ணா. ஃபஸ்ட்டு வந்து டைட்டன் பற்றி சொன்னீங்க, அவ்வளோ பெரிய பிஸ்னஸ், செம்ம அதாவது செம்ம பூமான பிஸ்னஸ், இப்போ வரைக்கும் பேர் இருக்குது அதுக்கு கண்டிப்பாக. ஸோ அப்படின்றப்போ அவங்க எதுக்காக இதுக்குள்ளே வந்தாங்க, திரும்ப தனிஷ் தனிஷ்ன்ற ஒரு வெளர் இதுக்குள்ளே எதுக்கு வந்தாங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னதே வந்து ஒன்று தப்பு. என்ன சொன்னீங்க, டைட்டன் வந்து வாட்ச் தான் அவங்க பெரிய பிஸ்னஸ் நினச்சிட்டு? ஆமாம், ஒரே பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் அதான். கிடையவே கிடையாது, நம்ப மாட்டீங்க. நியர்லி 75% அவங்களோட பிஸ்னஸ் இன்கம் வந்துட்டு ஜுவல்லரி பிஸ்னஸ். அவங்களோட ரெவன்யூவில் 75% நியர்லி 25,500 கோடி ரூபாய் சேல்ஸ் மட்டும் ஜுவல்லரி பிஸ்னஸ். அதுவே டைட்டன் வாட்சோட பிஸ்னஸ் வெறும் 2,500 கோடி தான். ஸோ அவங்களோட மேஜர் பிஸ்னஸே ஜுவல்லரி தான். அதனால தான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், தனிஷ்க்கு பேசுறதுக்கு நிறையா இருக்குது. ஆமாம், சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. வாட்சை விட அவங்க தான் வந்துட்டு மெயின் ஜுவல்லரி பிஸ்னஸ் தான். ஆனால் அதான், இப்போ வாட்ச் போயிட்டு இருந்துச்சு, அதே ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் தான். நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ இன்கம் கொடுக்குதுன்னு, எதனால திரும்ப இதுவும் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவங்க நினச்சாங்க? எதனால இந்த ஃபீல்டுக்குள்ளே அவங்க வரணும்னு நினச்சாங்க? ஃபஸ்ட்டு ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்துட்டு அவங்களுக்கு மெயினாக ஐடியாவே இல்லை, ஜுவல்லரி பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆகணும்னு. ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க, வாட்ச் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு இந்தியா ஃபுல்லாக, அடுத்து சரி இந்தியாவிலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு, வெளிநாட்டுக்கு போகும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப் போனாங்க. யூரோப்பில் போனால் சம்மடி. யூரோப் எதுக்கு போனாங்க? அதுதான், வாட்சை வந்து யூரோப்ல ஏன் விற்க போனாங்கன்னா, லைக் இங்கே இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு, ஸோ யூரோப்பில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் அங்கே இருக்கிற மேனுஃபேக்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவங்கள விட பெரிய ஆள், வாட்ச் ரோலெக்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ அதனால செம்ம அடி வாங்கினாங்க, அதனால யூரோப்பில் வந்துட்டு அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல, அதனால வாட்ச் பிஸ்னஸ் அங்கே மூடிட்டாங்க. பட் ஆனால் அதே யூரோப்பில் தான் அவங்க வந்துட்டு ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க, அதான் இந்தியாவில் ஆரம்பித்தாங்க டைட்டனை, அங்கே போனாங்க, அங்கே சமாடி வாங்கியிருக்காங்க, அதுலேருந்து எல்லாமே குவிட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து தனிஷ்க்கு அங்கே போய், ஏன் அங்கே போய் ஆரம்பித்தாங்க, இங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்டு நல்ல பேர் இருக்குது, ஸோ இவங்களோட பிராண்டில் நான் இன்னொரு கடை ஆரம்பிக்கிறேன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தானே போகும். ஏன் இங்கே பண்ணாமல் அடிவாங்க அந்த இடத்துல போய் பண்ணாங்க? அதுதான், ஏன்னா 1990s வந்துட்டு மிடில் ஈஸ்டில் ஒரு வார் நடந்திருந்தது. சதாம் ஹுசேன் தெரியுமா? ஆ தெரியும், சதாம் ஹுசேன். அந்த டைமில் வந்து சதாம் ஹுசேன் வந்து என்ன பண்ணார்னா, குவைத்தை வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறதான் பண்ணார். ஸோ ஈராக் அண்ட் குவைத் வார் போயிட்டு இருந்தது. அப்போ நடுவில் யூஎஸ் வந்தாங்க. யூஎஸ் வந்துட்டு நீங்கள் என்னடா இது பண்ணுறீங்க, நான் வந்து நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறேன் அது இதுன்னு யூஎஸ் அண்டு சதாம் ஹுசேன் மாதிரி ஒரு வார் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் ஆயில் ப்ரைஸ் தப்ப தப்பன்னு ஏறிச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ரஷ்யா யுக்ரைனில் சண்டை, ஆமாம், இந்த சண்டையில் ஆயில் ப்ரைஸ் எப்படி கிடக்குறது மேலே போச்சு. அதே மாதிரி அந்த டைம்லேயும் மேலே போக போக இந்தியாவில் அப்போ மொத்தமே அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் 1 பில்லியன் தான் இருந்தது, $1 billion தான் இருந்தது. அது வெறும் 3-4 நாள் தான் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பத்தம். ஃபைன், அதனால அப்போ இருக்க கம்பெனிஸ் எல்லாம் ஏதாச்சும் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணோம்னா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட போய் இந்தியன் கரன்சி கொடுத்து ஃபாரெக்ஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் போய் கேட்கும் போது, இல்லப்பா எங்ககிட்டே காசு இல்லை, நாங்கள் வந்துட்டு ஆயில் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிப்போம், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, போய் நீங்களே கடை வாங்கிக்கோங்க கம்பெனிலேருந்து, இல்லை வெளிநாட்டிலேருந்து நீங்க சம்பாதிக்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது தான் டைட்டன் என்ன பண்ணாங்க, நம்ம ஜுவல்லரி பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம், யூரோப்பில் போய் அதை மார்க்கெட் பண்ணுவோம், அங்கே விற்று அந்த ஃபாரெக்ஸ் அமௌண்ட் உள்ளே வர வச்சு அந்த காசை வச்சு நம்ம டைட்டன் வாட்சஸ்க்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அதை இந்தியாவில் வாட்ச் ரெடி பண்ணி வெளிநாட்டுக்கெலாம் விற்கலாம். இப்படி ஒரு பிளான்னால தான் ஜுவல்லரி பிஸ்னஸை யூரோப்பில் ஆரம்பித்தாங்க. அந்த ஃபாரெக்ஸ் அந்த கரன்சி தேவை அவங்களுக்கு, யூஎஸ்டி எதுக்கு, வாட்ச் செய்ய. அதனால தான் அவங்க ஜுவல்லரி பிஸ்னஸ் இந்தியாவில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாமல் அங்கே யூரோப்பில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யூரோப்பில் ஸ்டார்ட் பண்ணாங்க, நீங்கள் சொன்னீங்க நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவுக்குள்ளே வரப்போ எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு, இந்தியாவுக்குள்ள எப்படி வந்தாங்க முதல்ல? இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு 1990s அப்புறம் தான் வந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் எல்பிஜி நான் சொன்ன மாதிரி அது நடந்துச்சு. ஸோ வந்து நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் நல்லா பூம் ஆச்சு, விப்ரோ இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிலாம் வந்துச்சு, அதனால ஃபாரெக்ஸ் இந்தியாவுக்கு நிறைய வர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி இந்த வார் டென்ஷனும் குறைஞ்சிருச்சு, ஸோ ஃபாரெக்ஸ் சிட்டி தேவைப்படல பெருசாக. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, சரி அப்போ நம்மளுக்கு இப்போ ஃபாரெக்ஸ் அந்தளவுக்கு தேவையில்லை, நம்ம என்ன பண்ணுவோம் இந்தியாவுக்கு வருவோம், இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் தனிஷ்க்குன்னு யூரோப்பில் இல்லை. அப்போ வந்துட்டு இந்தியாவுக்குள்ள அவங்க வரும்போது தான் சரி புதுசாக நம்ம ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கலாம், ஜுவல்லரி பிசினஸ் ஆரம்பிக்கும் போது புது நேம் வைக்கலாம்னு சொல்லி தான் தனிஷ்க்னு வச்சாங்க. தனிஷ்க்னா ஜுவல்னு அர்த்தம். ஓகே, நான் நினைச்சேன் வந்து டைட்டனுக்கு எடுத்திருந்தோமே, அப்போ ரிசர்ச் பண்ணும் போது இந்தியன்ஸ் வந்துட்டு அதை ஒரு செலவா பார்க்காம அதை இன்வெஸ்ட்மெண்டா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு மைண்டே ஐடியா இவருக்கு தெரிஞ்சது. இந்தியன்ஸ் வந்து காசு அதுல போட்டா பல மடங்கு ஆகும், கோல்டுலையும் லேண்ட்லையும் போட்டால் பல மடங்கு ஆகும்னு இது பண்ணுறாங்க, அந்த ஒரு ஐடியாவில் இருக்காங்க அவங்க. ஸோ அதனால் நம்ம ஜுவல்லரி பிஸ்னஸ் இங்கே ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் இந்தியாவில் தனிஷ்க்குன்னு ஆரம்பித்தாங்க 1994. சரி ஆரம்பிச்சிட்டாங்க. சரிண்ணா, இப்போ என்ன அந்த டைட்டன் பார்த்தீங்கன்னா,
இப்போ அவங்க ஆரம்பிச்சாலுமே ஃபஸ்ட்டு போயிட்டு பார்த்தா யார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல, ரீட்டைலர்ஸ்ட்டு போனாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று மெயின்டைன் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களும் கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி ஒன்று மெயின்டைன் பண்ணிடுவாங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணாங்க இவங்க வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ண, இவ்வளோ அதான் நீங்கள் சொல்கிறீங்க 70% இன்கம் வந்து இதுலேருந்து வருதுன்னு. கண்டிப்பாக ஸோ இந்த அளவு வளர்ந்துருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக அதுக்கு ஒர்த்தாக இருக்கணும். கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதுலாம் டைட்டன்லாம் அப்படி இது பண்ணாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால ஃபஸ்ட் இயரே ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, டாட்டாவே சப்போர்ட் பண்ணாலும் இந்த தனிஷ் பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட் இயரில் லாஸ். எந்த அளவுக்கு அடி வாங்கினாங்கன்னா அவங்க அந்த பிஸ்னஸே வந்துட்டு விற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்க வந்துட்டாங்க. ஓ புரியுதா? அப்போது ஸ்டார்டிங்கில் அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி எதுவுமே செட் ஆகலை. செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் எதுக்குனால அப்படின்னு பார்க்கும்போது தான் ரெண்டே ரெண்டு விஷயம் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்கள் எல்லாருக்கும் தங்கம்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அதை வந்துட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்டருந்து வாங்குற மாதிரி அவங்களுக்கு தான் அவங்க மைண்டில் இருக்காங்க. ஸோ இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் உங்கள் தெருவில் முனையில் இருக்கோம் நாங்கள் கடை, ஆமாம், கோல்ட் ஸ்மித் அந்தந்த இடத்துல இருப்பாங்க ரீஜினலாக. ஸோ உங்கள் ஃபேமிலியிலேயே நீங்கள் போய் கேட்டாலும் உங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கிற மாதிரி ஃபேமிலிக்குன்னு ஒரு நகைக்கடன் ஒன்று இருக்கும். அங்கே போனால் சைக்குலிஸ் ஏதாவது கம்மிப்பா, நம்ம ஆளுப்பா, நல்ல கோல்டாக கொடுப்பான் அப்படி இப்படின்னு ஒரு நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க லோக்கலாக இருக்கிற கோல்ட் ஸ்மித்ஸ் எல்லாம். செகண்ட் ரீசன் என்னன்னா, மீதி எல்லா இடத்துலையும் 22 கேரட் கோல்டு கிடச்சிது, ஆனால் தனிஷ்க் ஸ்டார்ட் பண்ணும்போது 18 கேரட் கோல்டு கொடுத்தாங்க. ஏன்னா ஸ்லீக்காக இருக்கும், டிசைன் நல்லா இருக்கும், ஸ்டர்டியாக இருக்கும், அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வைக்கும் போது பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்றதுனால 18 கேரட் கொடுத்தாங்க. ஸோ கோல்டோட பியூரிட்டி கம்மியாக இருக்கு, நம்பிக்கையா இல்லை அப்படின்னு மக்கள்லாம் இது பண்ணி தனிஷ்க் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. லாஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு கம்பெனி. ஸோ இப்போ லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ ஓகே, ஒரு வருஷம் இழுத்து மூடுற அளவு போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அதாவது கண்டிப்பாக இழுத்து மூடுற அளவு போன கம்பெனியை திரும்ப கொண்டு வரணும்னா, ஒன்று அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பயங்கரமாக இருக்கணும், கண்டிப்பாக இது பூம் ஆகும் அப்படின்ட்டு இருக்கணும், இல்லையா அது அப்படியே மூடி இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 70% இன்கம் வருதுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ பெரிய லாஸ் வந்து திரும்ப கூட்டிகிட்டு வர்றது. கண்டிப்பாக என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ணாங்க? அவங்க பண்ணது வந்து மூணு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நம்பிக்கை தான் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு மக்கள்கிட்ட, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா டேக்ஸ் சிஸ்டம் எடுத்துருந்தாங்க. லைக் ஒரு ஜுவல் எடுத்தால் அந்த ஜுவல்லில் எவ்வளோ கிராம் கோல்டு இருக்குது, எவ்வளோ கிராமு ஸ்டோன்ஸ் இருக்குது, எவ்வளோ கிராமு பேர்ல் இருக்குது, அந்த மாதிரி கிராம் கணக்கில் அந்த டேக்லேயே கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நீங்கள் எல்லா கடை நகை கடையிலையும் அந்த மாதிரி பார்க்கலாம், பெரிய நகை கடையில் பிரின்ஸ் ஜுவல்லரி ஆர் எனி அதர் ஜுவல்லரி எல்லா இடத்தும் டேக் பார்க்கலாம். பட் தனிஷ்க்கு இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் தான் ஸ்ட்ராட்டஜிக் மூவ். என்னன்னா, உங்ககிட்ட எங்கள் மேலே நம்பிக்கை தானே இல்லை, எங்கள் மேலே உங்ககிட்ட நம்பிக்கை தானே இல்லை, என்ன பண்ணுறோம், கேரட் மீட்டர்னு ஒன்று ஒரு மெஷின் மாதிரி இருக்கும். லைக் அந்த டெக்னாலஜி சுவிட்சர்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. இம்போர்ட் பண்ணி ஒன்று ரெண்டு பிரான்ச் இல்லை, அவங்களோட எல்லா பிரான்ச்சிலும் அதை இன்ஸ்டால் பண்ணாங்க. ஏடிஎம் மிஷின் மாதிரி அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அந்த கேரட் மீட்டர்னா, நீங்கள் எந்த நகையை வச்சாலும் அதோட பியூரிட்டி அந்த குவாலிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு டக்குன்னு காட்டிடும். ஓ புரியுதா? கரெக்டாக டிடெக்ட் பண்ணி உங்களோட நகை வந்து இவ்வளோ தான் குவாலிட்டி, இதுதான் பியூரிட்டி அப்படின்னு அந்த கேரட் மீட்டர் தெளிவாக காட்டிடும். ஆனால் இதை வைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நகையை எடுத்துகிட்டு வந்து அந்த கேரட் மீட்டரில் வைக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, ஃப்ரீயாக யார் வேணால் உங்களுடைய பழைய நகை எடுத்து வந்து கேரட் மீட்டரில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் பியூரிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் கையில் வச்சுருக்க நகைலாம் எவ்வளோ பியூராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு தைரியமாக ஒரு கேம்பெயின் ஆரம்பித்தாங்க. ஓகே ஃபைன், இது வந்து செம்ம சக்ஸஸ். ஏன்னா அப்படி மக்கள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட பியூரா நகை இருக்கா அவங்கக்கிட்ட அப்படின்னு பார்க்கறது கண்டிப்பாக வருவாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து தனிஷ்கில் வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவங்க கையில் இருக்க நகைலாம் அந்தளவுக்கு பியூராக இல்லை அப்படின்னு. ஸோ என்ன 22 கேரட்டாக இருந்தாலும் கொஞ்சம் மிக்ஸ் வந்து தங்கம் கம்மியாக இருந்தாலும் அது இம்பியூர் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்கல்ல, அதனால பியூராக இல்லைன்னு இது பண்ணோன்னு ரொம்ப இதாகிட்டாங்க, கஷ்டமாயிட்டாங்க. அந்த டைமில் இது வந்துட்டு அவங்க கஸ்டமர் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, அவங்க பியூராக இல்லை அவங்க நகைன்னு புரிய வச்சிட்டாங்களா, அப்போ தனிஷ்க் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1922 ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி லான்ச் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட மெயின் சக்ஸஸுக்கு காரணமே. 1922 ஸ்ட்ராட்டஜினா ஒன்றுமே இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா நகை, அந்த நகை வந்து எவ்வளோ பியூராக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த மிஷினில். அந்த பியூரிட்டி வந்து 19க்கு மேலே 22க்கு கீழே இப்படி இருந்தது அவங்க நகை பியூரிட்டினா அந்த நகையை நாங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்களுக்கு 22 கேரட் பியூர் கோல்டாக தரும் விதவுட் எனி எக்ஸ்ட்ரா காஸ்ட். நீங்கள் வெறும் எக்ஸ்ட்ராவாக மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் கொடுத்தா போதும், பட் தென் அந்த எக்ஸ்ட்ராவாக வரப்போல் எவ்வளோ கோல்டு வருதோ அது வந்துட்டு உங்களுக்கு கிடையாது, அந்த காஸ்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஓ, ஸோ அந்த காஸ்ட்டை அவங்களே பேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபைன், இதனால் அவங்களுக்கு லாஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நீ 19 கேரட் கோல்டு வச்சனா உனக்கு 22 கேரட் கோல்டு கொடுக்கலாம், புரியுதா, விதவுட் எனி எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஸோ அவனுக்கு லாஸ் தானே அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம், புரியுதா? ஆனால் அவன் என்ன நினச்சாங்கன்னா, அது வந்து கஸ்டமர் அக்விசிஷன் மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. லைக் அந்த ஒரு கஸ்டமர் நீ வாங்குறனா நீ உன்னோடையே அது முடியாது. ஸோ ஜென்ரேஷன்ஸ்க்கு போ,
அடுத்து உன் பையனுக்கு வாங்குவேன், ஆமா அவன் பையனுக்கு வாங்குவான், லைக் ஜென்ரேஷன்ஸ்க்கு போகும் லாக்ஸா அவங்களுக்கு பிசினஸ் தினமும் வரும். அதுதான் அவங்களோட மெயின் இதே. அவங்களுக்கு இனிஷியலா லாஸ் ஆனாலும் சரி, அது ஒரு ரொம்ப நாள் நினைக்கும் அந்த ஒரு இன்கம் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த கஸ்டமரை பிடிச்சா அவங்கள ஃபர்ஸ்ட் பிசினஸ் சொன்னேன், டைட்டன் வாட்சஸ்லயும் என்னது கஸ்டமர் தான் தனிஷ்கிலயும் அதான் பண்ணாங்க, கஸ்டமர்ஸ் தான் மெயின். நாங்கள் லாஸ்ட் ஸ்டார்டிங்ல இது பண்ணாலும் போக 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 எங்களுக்கு அது ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யார் நான் பில் பண்ணுவாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க, அது எல்லாமே அவங்களோட ரிசர்ச் டீம் தான் ஃபுல்லாக. இப்போ கூட சொல்கிறேனே, தனிஷ்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன், 25,500 crores ரெவன்யூ கொடுக்குது, 75% அதோட டைட்டனோட பிஸ்னஸே அவங்க தான் அப்படின்ற புரியுதா. அவங்க எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்கன்னா, தனிஷ்கிறது ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கீழே நிறைய இருக்குது. லைக் மியான்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அவங்களுக்கு தான், அது வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ் விமன். ஓகே, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கிங் கிளாஸ் விமன்னா அவங்களுக்கு வந்து மெலிசா இருக்கணும், ஈஸியாக டக்குன்னு போடுற மாதிரி இது இருக்கணும், கம்மல் இருக்கணும், செயின் இருக்கணும், ஈஸிலி வேரபிள், நல்ல டியூரபிளாக இருக்கணும், அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு மியா அப்படின்னு ஒரு கலெக்ஷன்ஸ் இது பண்ணாங்க. அடுத்தது வந்து ஜோயான்னு ஒரு கலெக்ஷன் எடுத்திருந்தாங்க. என்னன்னா அந்த கலெக்ஷன் வந்துட்டு 70,000 to 70 lakhs வரைக்கும் இருக்கு, ப்ரீமியம் செக்மெண்ட். அவங்களுக்குன்னு அந்த டிசைன்லாம் வந்துட்டு ரொம்ப டிசைன், என் டிசைன் நான் போட்டிருக்க நகை மாதிரி இன்னொருத்தர் போடக்கூடாது, அந்த மாதிரி டிசைனாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸாக இருக்கிற மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மியா செக்மெண்ட்டில் 4,000 இருக்குது நகை, இந்த செக்மெண்ட்டில் 70,000 to 70 lakhs வரைக்கும் இருக்குது, புரியுதா. ஸோ இப்படி இது மட்டும் அவங்க இது பண்ணல, இப்போ எல்லாரும் ஃபோனில் தான் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் மின்த்ரா இது அதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்ம இதுக்கு நகையை ஃபோனுக்கு ஃபோன் மூலிமா நம்ம நகை வாங்கக்கூடாது அப்படின்னா, கேரட்டில் இன்னொன்று ஆன்லைன் வெப்சைட் ஆரம்பித்தாங்க. ஓ புரியுதா, ஸோ அதுலேருந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நகை வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ பிஸ்னஸ் எல்லாமே அவங்க கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும், அவங்க எதனால் நம்மளை வெறுக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மூணு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. அடுத்து என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து அதுக்கு அவங்க மூணு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, பண்ணிட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு மியா, சோயா, கேரட்லேன் அப்படின்னு நிறைய வகைகள்லாம் சொன்னீங்க, அதுவும் அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்செலாம் சொன்னீங்க. இப்போ நார்மலாக எங்கள் வீடை வச்சுக்கலாம், இப்போ நானே இருக்கட்டும், காலைல நான் பார்த்தீங்க தனிஷ் நான் பார்த்தேன், நான் எப்படி பார்த்தேன்னா தனிஷ் நான் இப்படி பார்த்தேன், அவ்வளோ பெருசாக இருக்குது. கண்டிப்பாக உள்ளே போனால் மைண்டு என்ன வரும்னா, பெரிய கடையாக இருக்குது, கண்டிப்பாக நம்மள்கிட்ட காசை திட்டிடுவாங்க அவங்க, அதுக்குள்ளே இதுக்கு போயிட்டு நார்மலான கடைக்கே போய்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்னு அவங்க என்ன வச்சிருக்காங்க, அதே தான். இப்போ நான் இவ்வளோ சொன்னது எல்லாமே அவங்க ரிசர்ச் பண்ணும்போது இந்த மிடில் கிளாஸ் தான் அவங்க மாட்டினாங்க. என்னென்னா மிடில் கிளாஸ் ஆளுங்கள்லாம் வரல அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து. ஏன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரியே வெளியிலிருந்து பார்த்தாலே ஐயோ பிரம்மாண்டமா இருக்கும் பில்டிங், உள்ள போனா அப்படியே டிசைன்ஸ்லாம் அப்படி இருக்கும், ரொம்ப அப்படியே கிளாசிக்கா எலைட்டா இருக்கும். ஸோ வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமா இருக்குமோ, பயங்கர ரேட்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்றத விஷயம் தனிஷ்கோட மேனேஜ்மெண்ட் கண்டுபிடிச்சு, சரி இவங்களுக்கு எப்படி அட்ராக்ட் பண்றது, மிடில் இன்கம் மிடில் கிளாஸ் குரூப்பை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றது அப்படின்னு இது பண்ணும்போது தான் தனிஷ்கில் ஒரு ஸ்கீம் எடுத்துட்டு வந்தாங்க, கோல்டன் ஹார்வெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு எடுத்துருந்தாங்க. அது என்னன்னா, ஒண்ணுமே இல்லை, மாசம் மாசம் நீங்க இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவீங்களா, சின்ன ஒரு கடையில சீட்டு போடுவீங்கல்ல, 11 மாசம் 12 மாசம் கழிச்சு உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே கிடைக்கும், அந்த மாதிரி நிறைய கோல்டு பிளான். இதுவும் அதே மாதிரி ஒரு கோல்டு பிளான் தான், 11 மந்த்ஸுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்க, 12th month அமௌண்ட்டை தனிஷ்கே போடுவாங்க. ஓ, போட்டுட்டு மொத்தமா இப்ப நீங்க 10,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 110,000 ரூபாய் 11 மாசம் கட்டியிருப்பீங்க, 12th month 10,000 ரூபாய் அவங்க போட்டு 120,000 நீங்க நகை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தோடனே, சரி அப்போ மிடில் கிளாஸ் பீப்புளும் சரி நம்ம மாசத்துல இவ்வளோ அமௌண்ட் சேர்த்து வைக்கிறோமா, இந்த ஸ்கீம்ல போடுவோம், போட்டு நல்ல கம்பெனியில் நல்லதாக இருக்கும், மற்றபடி உங்களுக்கு ஜிஎஸ்டி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும், அந்த இன்டெரக்ட் டேக்ஸ். ஸோ மற்றபடி எல்லாமே வந்துட்டு தனிஷ்கில் நார்மல் பீப்புளுக்கும் அஃபோர்டபுள் தான். கரெக்ட் தான், பட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் பில் பண்ண டைம் நிறைய எடுத்துருக்கோம், கண்டிப்பாக டைம் எடுக்கும், கண்டிப்பாக காஸ்ட்டும் எடுக்கும். ஆனால் அதோட பலன் தான் அவங்க இப்போன்னு பார்க்கலாம், அவங்க லாங் டேர்முக்கு பார்க்குறாங்க. அவங்க என்ன லாஸ் ஆனாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, டாடா குரூப் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ட்ரஸ்ட்டு மக்களுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பே அந்த நம்பிக்கை தான். ஓகேண்ணா, ட்ரஸ்ட் அண்ட் லாயல்ட்டி தான் அவங்க மெயினாக இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன வேணால் கொடுக்கணும்னு இது பண்ணல, மக்களுக்கு என்ன தேவை அதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், அதுதான் அவங்களோட மெயின் இது. ஸோ அவங்க வந்துட்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கிடையாது, அவங்க வந்து சேவை செய்யறதுக்காக வரல, பட் ஆனால் அவங்க கொடுக்குற ஆஃபரிங் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும், அதே டைம்ல ட்ரஸ்ட் வர்த்தியாகவும் அந்த இது இருக்கணும் அப்படின்னு தான். சூப்பர்ண்ணா. இப்போ இந்த வாரம் வந்து நீங்கள் தனி சொல்லி சொன்னீங்க, இப்போ வந்து என்ன ஷாக்கிங்காக இருக்குன்னா, அப்போ நான் போன வாரம் வந்துட்டு நான் போன வாரம் ஃபுல்லாக என்ன நினச்சேன்னா, டைட்டன் தான் எல்லாத்தையுமே பண்ணுது டாட்டாவில், அது மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். தனிஷ் வந்து 70% போது பிரிய விஷயமா இருக்குது.
ஸோ இதுக்கப்புறம் எதுவும் ட்விஸ்ட் வச்சுருக்கீங்களா கீழே? நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய இது பத்தி இருக்கு. லைக் டைட்டன்லயே வந்துட்டு இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பட்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பார்க்கலாம், எந்த கம்பெனி பண்ணி பத்தி பார்க்கலான்னு நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து இவங்களே கேட்போம், அவங்களே சஜஸ்ட் பண்ணலாம், அவங்களே சஜஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஓகே கைஸ், நீங்க வந்துட்டு இன்ட்ராக்ஷனை பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு தனி சும்மே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியா தான் இருந்துச்சு. எப்படி வந்து ஒரு லாஸ், அவ்வளோ லாஸுக்கு போன கம்பெனியை திரும்ப ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலியமா பில்ட் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதான் 75% ப்ராஃபிட்டை தருது. ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக இந்த ப்ளே வச்சு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அது. ஸோ அடுத்த வாரம் எந்த கம்பெனியை பற்றி பேசலாம், எந்த கம்பெனியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், இது எப்படி வந்துச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் அதை எடுத்து பேசுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.